ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சைபர்டெக் தமிழ். இன்னைக்கு வீடியோல வந்துட்டு ஒரு சூப்பரான விஷயம் பத்தி தான் பார்க்க போறேன். என்னன்னு சொன்னா, நம்மளோட மொபைல் போன்ல இருந்துட்டு எந்தவித பேலன்ஸுமே காலி ஆகாம எப்படி வந்து மற்றவங்களுக்கு கால் பண்ணணும்னு சொல்லி தான் பார்க்க போறேன். அது மட்டும் இல்லாம நீங்க வந்து இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி நீங்க வந்து மற்றவங்களை கூட ஃப்ரேங்க் கூட பண்ணிக்கொள்ள முடியும். இதுக்கு வந்துட்டு நாங்க வந்து ஒரு அப்ளிகேஷன் ஒன்று யூஸ் பண்ண போறோம். அதோட டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, தேவையானவங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாம நீங்க என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டா இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க என்ன சோசியல் மீடியாலையும் ஃபாலோ பண்ணணும்னு சொன்னா இப்பவே வந்து ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னு சொன்னால் அதோட இன்டர்ஃபேஸ் வந்துட்டு உங்களுக்கு இப்படி தான் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்துட்டு பெர்மிஷன்ஸ் கேட்பாங்க, நீங்கள் வந்து அலோவ் கொடுத்துக்கொள்ளுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற கண்டினியூ பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஸ்வைப் அப் கேட்பாங்க, நீங்கள் வந்து சைட்டில் வந்து ஸ்வைப் அப் பண்ணுங்கள். கீழே வந்துட்டு ஒரு பட்டன் இருக்குது, நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இப்படி கேட்பாங்க, மேலே க்ளோஸ் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதில் செட் நவ்னு சொல்லியிருக்கிற ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் வந்து கேட்பாங்க, நீங்கள் வந்துட்டு மொபைல் நம்பர் கொடுத்துக்கொள்ளுங்க. செட் நவுக்கு வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. அதுக்கப்புறமா வந்து நீங்கள் எந்த நம்பருக்கு வந்துட்டு கால் பண்ண போகிறீங்களோ அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் வந்து எந்த கண்ட்ரின்னு சொல்லி செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் வந்து அவங்களோட நம்பரை வந்து இதில் டைப் பண்ணணும். டைப் பண்ணும்போது இதில் வந்து பேலன்ஸ், அதாவது வந்து இந்த அப்ளிகேஷனுக்கான பேலன்ஸ் வந்து இருக்கணும். நான் வந்து இந்தியா செலக்ட் பண்ணிவிட்டு இந்தியாவில் இருக்கிற இந்த காண்டாக்டில் இருக்கிற நம்பரை வந்து நான் செலக்ட் பண்ணி கால் கொடுத்துக்கொள்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்துட்டு அப்படி இப்படி வந்துடுச்சுன்னு சொன்னால் நீங்கள் வந்துட்டு காயின்ஸ் வந்துட்டு ஏர்ன் பண்ணிக்கொள்ளுற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து இன்க்ரெடிட்னு சொல்லி இருக்கும், அதுக்குள்ளே போனீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ வந்துட்டு நீங்கள் வந்து அப்படி ஏர்ன் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து கால் கதைக்கிற மாதிரி வந்துடும். இப்போ வந்து நான் இந்தியா நம்பரை வந்து செலக்ட் பண்ணி கால் கொடுத்துக்கொள்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கால் வந்து ரிங்கிங் ஆகுது. நான் ஆல்ரெடி வந்துட்டு ஒரு நம்பருக்கு வந்து நான் கால் பண்ணி கதைச்சேன், பட் அது வந்துட்டு இப்போ நம்பர் இஷ்யூக்காண்டி வந்துட்டு நான் அதை காட்டலை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இதை வந்து கால் கட் பண்ணி கொள்கிறேன். அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்துட்டு கிரெடிட் வந்து முடிஞ்சதுன்னு சொன்னால் நீங்கள் வந்து முண்டாதாக இருக்க கிரெடிட்டை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து கிரெடிட் வந்து ஏர்ன் பண்ணிக்கொள்ளலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பின் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்துட்டு ஏர்னிங்ஸ் வந்துட்டு வந்துடும். அதாவது வந்து கிரெடிட் ஏர்னிங்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்துடும். இதில் வந்துட்டு கெட் இட் வந்து கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அது உங்களோட அக்கௌண்ட்டில் வந்துட்டு சேவ் ஆயிடும். இப்படி வந்து நீங்கள் வந்து கிரெடிட்டை வந்து எடுத்துக்கொள்ளுங்கள். அதுக்கப்புறமா வந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் யாருக்கு வேணாலும் கால் பண்ணி காய்ச்சிக்கொள்ளலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பற்றி கமெண்ட்ஸாக கட்டாயம் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.